சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் சார்பாக வருகின்ற 16/12/2023 சனிக்கிழமை அன்று திருச்சி மாநகரில் இயங்கி வரும் சக்தி யோகாலயா என்ற அமைப்புடன் இணைந்து ஒரு நாள் யோக பயிற்சி முகாமை நடத்த திட்டமிட்டுள்ளோம். இந்த பயிற்சியானது காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை ஒவ்வொரு நபருக்கும் 1 மணி நேரம் கற்றுத்தரப்படும். பயிற்சி முறைகள் என்பது பயிற்சி பெற விரும்புபவரின் நோயின் தன்மை, உடலின் வளையும் தன்மை, உணவு முறை, தொழில் மற்றும் அவரின் வாழ்விடம் ஆகியவற்றை பொறுத்து அவரவர்களுக்குரிய ஆசனம், பிராணாயாமம், தியானம் மற்றும் உணவு முறைகள் பற்றி கற்பித்து தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு திருச்சி வாழ் மக்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து திருச்சி மாநகரை ஒரு ஆரோக்கிய மாநகரமாக மாற்ற உதவுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். பயிற்சிக்கு முன்பதிவு அவசியம். பயிற்சி கட்டணம் 500 ரூபாய். பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் 9629604165 இந்த எண்ணிலும் மற்றும் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரினை பதிவு செய்து கொள்ளவும். ஆரோக்கிய யுகம் அமைப்பதில் இன்று நாம் பிராணாயாமத்தின் 7ஆம் பகுதியை பற்றி விரிவாக காணவிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பகுதிகள் சொல்றதுனால அத்தனை நிலைகள் பிராணாயாமத்தில் இருக்கா அப்படின்னு நீங்க முடிவெடுத்துற வேண்டாம். பிராணாயாமம்ங்கிறது ஒரு சாதாரண பயிற்சி தான், அதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதை ஒரே காணொலியாக வெளியிட்டா யாரும் பார்க்க மாட்டீங்கிறதுனால நான் பிரித்து பிரித்து சொல்லித்தர்றேன், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு 7ஆவது நிலையை பற்றி விரிவாக பார்ப்போம். அதாவது நம்மளுடைய மூச்சு நடக்கும்போது, மூச்சு உள்ள போய் வெளியில வரும்போது நம் உடலின் இயக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நேத்தி பார்த்தோம். அதை இன்னும் விரிவா இன்னைக்கு பார்ப்போம். மூச்சு உள்ள போய் வெளியில வரும்போது நம்மளுடைய உடல்ல இயக்கம் எப்படி நடக்கும் அப்படிங்கறத வெளிப்படையா நாம எப்படி உணரலாம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது மனிதனுக்கு 3 நிலைகள் சொல்லலாம். அமர்ந்த நிலை, நின்ற நிலை, படுத்த நிலை. இந்த அமர்ந்த நிலை அப்படிங்கிறதுல பிறந்த முதல் நாள்ல இருந்து 13 வயசு ஆரம்பிக்கிற வரைக்கும் பெண்களுக்கு சாதாரணமா உட்கார்ந்துருக்கும் போது மூச்சை உள்ள இழுத்தா மார்பகம் விரிவடையும். அதே இது அந்த குழந்தை படுத்துருந்தா மூச்சு உள்ள போகும்போது வயிறு விரிவடையும். அதே குழந்தை நிக்க ஆரம்பிச்சிருத்துனா தோள்பட்டை உயர்ந்து கீழே இறங்கும். ஆழ்ந்த உறக்கத்துல, ஆழ்ந்த சிந்தனையில படுத்திருக்கும் போது அல்லது உட்கார்ந்திருக்கும் போது டயாஃப்ரம் பிரீத் சொல்லுவாங்க, இந்த நெஞ்சு குழிக்கிட்ட லேசா அப்படி மேல வந்து வந்து போகும். இதுதான் மூச்சு நடக்கக்கூடிய நிலைகள். வயிற்று சுவாசம், உதரவிதான சுவாசம், மார்பு சுவாசம், தோள்பட்டை சுவாசம் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த உள்ள போகக்கூடிய ஆக்சிஜனின் கொள்ளளவு எவ்வளவு அப்படிங்கறத பொறுத்து இந்த இயக்கங்கள் நடைபெறும். ஆண்களுக்கு வந்து 19 வயசு வரைக்கும் உட்கார்ந்திருக்கும் போது அந்த மார்பு விரிவடையும். அதே இது எல்லா வயசுலையும் எல்லாருமே படுத்துருக்கும் போது வயிறு விரிவடையும். எல்லா வயசுலையும் இரு பாலருக்குமே ஆழ்ந்த உறக்கத்தில், ஆழ்ந்த சிந்தனையில் மூச்சு உள்ளே சென்று வெளியே வரும்போது
உதரவினான பகுதிகளில் அப்படி ஏறி இறங்கும். எல்லா வயசுலயும் இரு பாலருக்குமே நின்ற நிலையில தோள்பட்டை மேல உயர்ந்து கீழே இறங்கும். இதுதான் சூட்சுமம். அப்ப இங்க மாறுறதுங்கிறது எது? இந்த மார்பு சுவாசம் ஒண்ணுதான். இந்த மார்பு சுவாசம் பெண்களுக்கு 13 வயசு வரைக்கும் நடைபெறும், ஆண்களுக்கு 19 வயசு வரைக்கும் நடைபெறும். அதாவது அமர்ந்திருக்கும் பொழுது. அடுத்து அந்த 13 வயசுக்கு அப்புறம் உட்கார்ந்திருந்தாலும் வயிற்று சுவாசம் நடக்க ஆரம்பிக்கும் பெண்களுக்கு. ஆண்களுக்கு என்னாகும்? 19 வயசுக்கு அப்புறம் அமர்ந்திருக்கும் போது வயிற்று சுவாசம் நடைபெறும். இது எத்தனை வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா 80 வயசு வரைக்கும். இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல நான் விளக்கமா எழுதியிருக்கேன், அதை படிச்சு பாருங்க புரியும். அந்த 80 வயசுக்கு மேல மீண்டும் ஆண் பெண் இருபாலருக்குமே சும்மா உட்கார்ந்திருக்கும் போது மார்பகம் விரிவடையும். இதுதான் மூச்சு நடக்கக்கூடிய நிலைகள். வயிறு விடிவரையிறது வயிற்று சுவாசம், இந்த உதரவிதானம் டயாபிராம் விடிவரையிறது உதரவிதான சுவாசம், மார்பு விடிவரையிறது மார்பு சுவாசம், தோள்பட்டை விரிவடைகிறது தோள்பட்டை சுவாசம். அதாவது இது ஐடென்டிஃபை பண்றதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நமக்கு கண் கூட பார்த்தா தெரியறது. இதை இன்னைக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, பொதுவா பிராணாயாமம்ங்கிறது உட்கார்ந்து செய்வோம். இந்த உட்கார்ந்து செய்யும் போது நீங்க முதல் நாள் வகுப்புல எப்படி இருப்பீங்கன்னா, நீங்க எந்த வயசா இருந்தாலும் நீங்களா முயற்சி பண்ணும் போது மார்பு தான் விரிவடையும். நீங்களா, அதாவது முதல் நாள் யோகா கிளாஸ்ல போய் உட்கார்றீங்க, பிராணாயாமம் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் சொல்லித்தரார், நீங்க ஏற்கனவே அதை பத்தி எதுவும் படிக்கல, நீங்க போய் ஃப்ரெஷ்ஷா உட்கார்ந்தோம்னா மூச்சு இல்லைன்னா எப்படி இருப்பீங்க? அப்படி மார்பு விரிஞ்சு தோள்பட்டை உயர்ந்து இழுப்பீங்க. டாக்டர்கிட்ட போறீங்க எப்படி இழுப்பீங்க? அப்படி இழுப்பீங்க. ஒரு காவல்துறை பணிக்கு அல்லது இராணுவ பணிக்கு போறீங்க, அங்க உங்களுக்கு நுரையீரலுடைய கொள்ளளவு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு மூச்சு இழுக்க சொல்லுவாங்க, அப்ப எப்படி இழுப்பீங்க? இப்படிதான் எல்லாரும் இழுப்போம். ஆனா இந்த யோகா மாஸ்டர்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நீங்க அப்படி இழுக்கிறது தப்பு, எப்ப மூச்சு இழுத்தாலும் மூச்சை உள்ள இழுக்கும் போது வகுறு முட்டிண்டு வரணும்னு சொல்லிடுவாங்க. அது வரவே வராது, அவங்க போட்டு ஃபோர்ஸ் பண்றதுல நீங்களா வர வச்சிருவீங்க. இனிமே அப்படி செய்யக்கூடாது. உடனே எங்க மாஸ்டர் தப்பான்னு கேட்டா தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது விதி. 19 வயசு வரைக்கும் எல்லா வரைக்கும் மேல ஆண்களுக்கும், 13 வயசுக்கு மேல பெண்களுக்கும் வயிறு பெருசாயிடும். அதைத்தான் நான் சொல்லுவேன், உண்டி சுருங்குதல் பெண்டிற்கழகுன்னு அவையர். இவங்க உண்டினா சாப்பாடுன்னு எழுதிட்டாங்க, அது ஆக்சுவலி உந்தி. இந்த வயிறு சுருங்கி இருந்தா அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவ்வையார் காலத்துல எந்த பெண்ணும் நிறைய சாப்பிடறது இல்லை. இன்னும் சொல்ல போனா எந்த காலத்திலயுமே எந்த பெண்ணும் நிறைய சாப்பிட மாட்டா. பெண்கள் பண்ற ஒரே தவறு என்னன்னா, ராத்திரி என்ன மிஞ்சுதோ அதை தூர போடக்கூடாதுங்கிறதுக்காக வயிற்றுல கொட்டிக்குவாங்க, குப்பை தொட்டி மாதிரி. அதுவும் அவ்வையார் வாழ்ந்த காலத்துலாம் எப்படின்னா, கணவன் சாப்பிட்டு இலையில என்ன மிச்சம் வச்சாரோ அதைத்தான் சாப்பிட்டாங்க. இன்னைக்கும் ஒரு வீட்டில் சாப்பாடு இருக்கு கம்மியா இருக்குன்னா அப்பா என்ன சொல்லுவாரு? எனக்கு இன்னைக்கு பசி இல்லை அப்படின்ட்டு வெளியில கிளம்பி போயிடுவார். அம்மா என்ன பண்ணுவாங்க? பிள்ளையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் என்ன இருக்கோ அதைத்தான் சாப்பிடுவாங்க. அப்ப கூட சாப்பிட மாட்டா, வீட்டுக்காரர் வந்தோம்னா ரெண்டு பேருமா சாப்பிடுவோம். அப்ப பெண்கள் எப்ப நிறைய சாப்பிட்டாங்கன்னு தெரியல, இது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். அதே மாதிரி தான் இந்த பிராணாயாமத்திலையும் என்னன்னா, வலியினை வாங்கி வயத்தில் அடைக்கல் எழுதினாங்க. வயம், வயம்னா வசப்படுத்துதல். அது காத்து உள்ள வந்து வெளியே போகுது, அது ஒன் வசப்பட்டால் பழுக்கினும் பிஞ்சாம், சின்ன பையன் மாதிரியே இருப்பேங்கிறார். வயசானாலும் சின்ன பையன். இப்ப சின்ன பையன் எப்படி மூச்சல் தூடுவான்? செஸ்ட் எக்ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி மூச்சல் தூடுவான். டீனேஜ்ல எப்படி இருப்பான்? நல்லா செஸ்ட் எக்ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி மூச்சல் தூடுவோம். இதுதான் நிதர்சனமான உண்மை.
இப்ப நாம மூச்சுடைய நிலைகளை புரிஞ்சுட்டோம். ஆனா எல்லாருக்குமே படுத்து இருக்கும் போது வயிற்று சுவாசம் தான் நடக்கும். இன்னும் சொல்ல போனா நல்லா தூங்கிட்டு இருக்கவங்க நமக்கு திடீர்னு பயம் வந்துருதுன்னா அவங்க செத்து போயிட்டாங்களா உயிரோட இருக்காங்களா அப்படி உத்து பார்ப்போம். அந்த டயாபரத்துக்கிட்ட அப்படி லேசா எந்திருந்து வந்ததுன்னா அப்பா நல்லா இருக்காங்க அப்படிங்கிற முடிவு கூறுவோம். அதாவது ஆழ்ந்த சிந்தனையிலும் ஆழ்ந்த உறக்கத்திலும் டயாபரம் பிரீத் நடக்கும். இதெல்லாம் தான் மூச்சு நடக்கக்கூடிய நிலைகள். இதைத்தான் பிற்காலத்துல இவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்டாமினல் பிரீத் அப்படிங்கறத கனிஷ்டா, செஸ்ட் பிரீத் டயாபிராம் பிரீத்த மத்திமா, தோள்பட்டை சுவாசத்தை ஸ்ரேஷ்டா அப்படின்னு கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். அதனால இன்னில இருந்து நீங்க எப்ப உட்கார்ந்து பிராணாயாமம் பண்ணாலும் மூச்சை உள்ளே இழுக்கும் போது மார்பகம் விரிய வேண்டும். நீங்க வகுற முட்டி முட்டி பானை மாதிரி செஞ்சா வயிற்றுப்போக்கு வரும், மலச்சிக்கல் வரும், வாயு கோளாறு வரும், அஜீரண தொந்தரவுகள் எல்லாமே வந்துடும். அதனால வகுற முட்டி முட்டி செய்யப்படாது. ஆல்ரெடி அதுவே வகுற முட்டின்னு தான் இருக்கும். 19 வயசுக்கு அப்புறம் வகுரத்தை அப்படி முட்டின்றே இருக்கும். நீங்க அது விதி, அந்த விதிய நீங்க மதியால மாத்தணும். மதி என்பது என்ன? பயிற்சி முறை. வலியினை வாங்கி வயத்தில் அடக்கில் பளிங்கொத்த காயம் பழுக்கினும் பிஞ்சாம். வலி வந்து இப்படி வயிறு மாதிரி வந்து வயிறு உப்ப உப்ப போகுதுரா, அதை நீ உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வா. கொண்டு வந்தா நீ வயசானாலும் இளமையா இருப்ப, சின்ன பையன் மாதிரி இருப்ப அப்படிங்கிற. இதே மாதிரிதான் தொழில் செய்யும் போது, ஏதாவது உடல் உழைப்பு செய்யும் போது என்ன ஆகும்னா செஸ்ட் பிரீத்திங்கும் ஷோல்டர் பிரீத்திங்கும் கம்பைண்டா நடக்கும். எப்பவுமே செஸ்ட் பிரீத் ஷோல்டர் பிரீத்ங்கிறது மேக்சிமம் கம்பைண்டா தான் நடக்கும். சாதாரணமா அப்டமன் பிரீத் நடக்கும். ஆனா நீங்க பயிற்சியா செய்யும் போது செஸ்ட் பிரீத் பண்ண முயற்சி செய்ய வேண்டும். இங்க நான் கும்பகம் அப்படிங்கிறது வலியுறுத்தல, ரேசகம் பூரகம் தான் சொல்றேன். அதனால நீங்க செஸ்ட் பிரீத் பண்ண முயற்சி செய்யணும். அடுத்து இந்த பிரீத்திங்கோட இன்னொரு சூட்சுமத்தை பார்ப்போம். நான் என்ன சொல்ல வரேன், கால் விரல்ல இருந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு பகுதியா மனசுல நினைச்சு மூச்சு இழுத்து விடணும். மூச்சை உள்ளே இழுக்கும் போது காயத்ரி தேவினா என்னன்னு சொன்னேன், ஹம்ச வாகினி. அந்த காயத்ரி தேவி ஹம்ச வாகனத்துல இருக்கா. வாகனம்னா போயிட்டு வர்றதுக்கு உபயோகப்படக்கூடியது. போயிட்டு இங்க எது வருது? மூச்சு தான். உள்ள போது வெளியில வருது. உள்ள போறது ஹம், வெளியில வர ச, அந்த சாவ சோ அப்படின்னு சொல்றோம். அப்ப உள்ள இழுக்கும் போது ஹம்னு இழுக்கிறோம், வெளியில வரும்போது சோன்னு இழுக்கிறோம். இது எதுக்காகனா வேல் அப்படிங்கிறாங்க. ஒரு வேலுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? இப்படி இப்படி இருக்கும். இப்படி வந்து கீழே ஒரு ஸ்டம்பு மாதிரி வரும் இல்லையா, ஒரு இஸ்பேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சீட்டுக்கட்டில் ஸ்பேடு, ஒரு ஆழ இலை மாதிரி இருக்கும், கீழே ஒரு கம்பு இருக்கும். நம்ம மூக்கு எப்படி இருக்குன்னு அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி ஒரு ஆழ இலை வடிவத்துல இருக்கா, கீழே அப்படியே மூக்கு துவாரம் அப்படியே போய் மூச்சு குழாய் வருதா, இப்ப இது வேல் மாதிரி இருக்கா? இதுதான் ஐவிரல் அடிகினை அருள்வேல் காக்க, செப்பிய நாவை செவ்வேல் காக்க, வட்ட குதத்தை வடிவேல் காக்க, பனைதொடை இரண்டும் பருவேல் காக்க. இந்த இடத்துல வேல் எதை சொன்னாங்க? மூச்சு நடக்கக்கூடிய ஆழ்ந்த நிலையத்தான் சொல்றாங்க. டீப் இன்ஹேல் எக்ஸேல், அந்த வேல் மாதிரி ஆழ்ந்து செல்லணுமா, விரிந்து கூர்மையாகி ஆழ்ந்து செல்ல வேண்டும். விரிந்த நிலையில இருக்கு, அந்த விரிந்த நிலையிலிருந்து உள்ள போய் ஒருமிக்கிறது, ஒருமிச்சு ஆழ்ந்து செல்கிறது. இதுக்கு பேர் தான் வேலாயுதம். சஷ்டி கவசத்துல பாத்தீங்கன்னா அந்த பாடல்ல எல்லா பாட்டுகிறோம் ஐவிரல் அடிங்கிறா இந்த இடத்தை சொல்ற. ஏன்னா ஒரு காலத்துல சரங்குங்கிற வியோதி வந்தது. பல் 16 பருவேல் காக்க அப்படிங்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல வேல் எதை சொல்லியிருக்கா? மூச்சு நடக்கக்கூடிய
நிலையத்தான் சொல்லியிருக்கா. ஒரு வேல் மாதிரி விரிந்து குவிந்து ஆழ்ந்து செல்ல வேண்டும், சும்மா மேலோட்டமா இழுக்கப்படாது. இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு முழங்கால் வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒவ்வொரு பகுதியா நினைச்சு மூச்சு இழுத்து விடும் போது, முழங்கால நினைக்கும் போது அதிக அளவு பிராணசக்தி ஃபுல்லா அந்த இடத்துக்கே போகும். சில நேரம் இன்னும் ரெண்டு தடவை முழங்கால நினைக்கணும்னு தோணும், உடனே நீங்க இன்னும் ரெண்டு தடவை முழங்கால நினைக்கலாம். தவறே கிடையாது, ஒரு பகுதிக்கு ஒரு மூச்சுங்கிறது கணக்கு கிடையாது. ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா அந்த இடத்தை நினைச்சு ரெண்டு மூணு மூச்சு கூட வெளியிடலாம். இதுதான் பிராணாயாமத்துடைய இன்னொரு சூட்சுமம். அதே மாதிரி ஆசனங்கள் பண்ணும் போது நீங்க மூச்சு இழுத்து விடணும், ஒவ்வொரு ஆசனத்துக்கும் மூச்சு இழுத்து விடணும். இன்னைக்கு எல்லாரும் பண்ற தவறு என்னன்னா, ஆசனத்துடைய இறுதி நிலையில கவுண்டிங் பண்றீங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துன்னு பத்து கவுண்ட் வரைக்கும் மூச்சு அடக்கி இருக்கீங்க. அப்படி இருக்கப்படாது. நீங்க ஒரு ஆசனத்தினுடைய இறுதி நிலையில நல்லா மூச்சு இழுத்து விடணும், மூச்சு இழுத்து விட இழுத்து விட உடம்பு நல்லா தளர்வடையும். எந்த பகுதியில ஸ்ட்ரெச் ஆகுதோ அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஆர்கனுக்கு அதிக அளவு பிராணசக்தி போகும். ஆசன நிலைகள்ல நீங்க மூச்சு இழுத்து விடும் போது கண்டிப்பா அப்டமன் பிரீத் தான் நடக்கும், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். பிராணாயாமமா அமர்ந்த நிலையில் செய்யும் போது மட்டும் நீங்க மூச்சை உள்ள இழுத்தா செஸ்ட் தான் விரிவடையணும். இதுதான் பிராணாயாமத்தின் உண்மையான சூட்சுமம். நிச்சயம் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்று செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு வந்து அமாவாசை, இனிமே வருது வளர்பிறை, இனிமே வருது வளர்பிறை, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. வியாழக்கிழமையில வளர்பிறை வியாழன்ல பிரீத்திங் மாறும், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஓகேயா, இன்னைக்கு அமாவாசை, இனிமே வளர்றது வளர்பிறை. இந்த வளர்பிறையில என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய முன்னோர்களை மனசுல நினைச்சுக்கணும். அமாவாசை இன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களை மனசுல நினைச்சுட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இப்ப மணி வந்து 10 மணி, காலையில 10 மணி. 10 மணிக்கு என்ன பிரீத் வரணும், செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 to 6 வலது, 6 to 8 இடது, 8 to 10 வலது, 8 to 12 இடது. அப்ப 10 மணிக்கு இடது பக்கம் நான் சுவாசம் செய்ய வேண்டும். நான் வீடியோ போடுற இந்த நேரம் 10 மணி காலை. நீங்க இந்த பிராணாயாமம் பண்ணும் போது நேரம் என்னன்னு பாத்துக்கங்க. அந்த டேபிள்ஸ் வந்து உள்ள நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இல்ல உங்களுக்கு அந்த டேபிள்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, ஏன்னா அந்த டேபிள்ஸ டிஸ்கிரிப்ஷன்ல எனக்கு போட தெரியல. அதனால நீங்க சொன்னீங்கன்னா அந்த டேபிள்ஸ நான் உங்களுக்கு தனியா அனுப்புறேன், அதை பார்த்தா புரியும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அமாவாசை, 10 மணிக்கு இடது பக்கம் நான் மூச்சிழுத்து விட போறேன். என்னுடைய முன்னோர்களை மனதில் நினைச்சுட்டு எனக்கு தேவையான எல்லா நல்லதையும் முன்னோர்களே வழங்க வேண்டும், எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும், எனக்கு பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும், எனக்குள்ள திருமண தடையை நீக்க வேண்டும், எனக்குரிய தொழில் தடையை நீக்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு இதுல எந்த தடை இருக்கோ அந்த தடை நீங்கணும். இந்த இடத்துல எனக்குன்னா எனக்கு இல்ல, உங்களுக்கு நீங்க நினைச்சுக்கணும், உங்க முன்னோர்கிட்ட கேட்கணும், அம்மா தாத்தா பாட்டி எனக்கு இருக்கிற தொழில் தடை நீங்கணும், எனக்கு இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் வேண்டும், எனக்கு திருமண தடை நீங்க வேண்டும், எனக்கு உடல் ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை முன்னோர மனசுல நினைச்சு வேண்டிண்டு இந்த பயிற்சியை செய்யணும். நான் இன்னைக்கு எனக்கு இந்த தொழில் விருத்தி ஆகணும் அப்படின்னு மனசுல நினைச்சுண்டு நம்மளுடைய பயிற்சி மையம் மென்மேலும் வளரணும். எல்லாருக்கும் இந்த பயிற்சிகள் சென்றடைஞ்சு என்னுடைய லட்சியமான ஆரோக்கிய யுகம் விரைவில் அமைய வேண்டும், அதற்கு தேவையான அளவு பொருளாதாரம் சமுதாயத்தினுடைய உதவியும் எனக்கு வேண்டும் அப்படின்னு என்னுடைய முன்னோர்களை மனசுல நினைச்சுட்டு நான் செய்ய போறேன். இடது பக்கம்ங்கிறதுனால வலது அக்குள்ள நான் இதை வச்சுக்கிறேன், வலது கையை ஃப்ரீயா வச்சுக்கிறேன், இடது கையால ஃபர்ஸ்ட் கபாலபதி 7 தடவை அடுத்து பஸ்திரிகா
இப்ப என்னுடைய முன்னோர்களை மனதில் தியானிச்சுண்டு என்னுடைய தொழில் விருத்தி அடைய வேண்டும், எனக்கு அதிக அளவு பொருளாதாரம் வேண்டும், என்னுடைய பயிற்சி மையம் மேன்மேலும் விரிவடைய வேண்டும், எனது பயிற்சி முறைகள் அனைவரையும் சென்றடைந்து அனைவரும் இந்த பயிற்சிகளை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்க வேண்டும், இந்த வரங்களை எல்லாம் என் முன்னோர்களே எனக்கு தந்தருள்வீராக அப்படின்னு என் மனசுல வேணிண்டு இப்ப நான் வந்து இடது பக்கம் மூச்சில் துடப்பறேன். கால் விரல்கள் பாதங்கள் கணுக்கால்கள் கெண்டை கால்கள் முழங்கால்கள் தொடைப்பகுதிகள் பிருஷ்டப்பகுதிகள் அடிவயிற்று பகுதிகள் கீழ் முதுகு பகுதிகள் வயிற்று பகுதிகள் இடுப்பு பகுதிகள் மேல் முதுகு பகுதிகள் மார்பு பகுதிகள் கை விரல்கள் உள்ளங்கைகள் மணிக்கட்டுகள் கீழ்கைகள் முழங்கைகள் மேல் கைகள் கழுத்து பகுதிகள் தோல் பட்டைகள் வாய் பகுதிகள் மூக்கு பகுதிகள் கண்கள் காதுகள் நெற்றி பகுதிகள் வாய் பகுதிகள் தலை பகுதிகள் கலர்த்திக்கொள்ளும். நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும். காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும். காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும். நமது பயிற்சி மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது. மற்றும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மற்றும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள்
எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்காக உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சந்தோஷம்.